பொறுமை உண்டாவதாக. கீர்த்தனைகள் பார்ப்போம். கீர்த்தனைகள் பல பாடி கீர்த்திகள் பல பெற்று கிண்டாவின் சர்ச்சையில் இங்கு போல அமைந்திருக்கும் என் விசுவாசிகளுக்கும் உன்னதரின் பெருமையை உரையாற்றும் என் ஊழியக்காரருக்கும் பாமாலைகளை தொடுத்து பறை சாற்ற வந்திருக்கும் என் போன்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் மூதர் நண்பாக்கம் அடுத்தோ என் ஊரே எட்டு மொத்தம் மாதிரி போன்ற முகமுடையார் பால் போன்ற அகமுடையார் கருப்பையில் மனித உருவை எடுத்ததால் இறைவனை தாய் என்று அழைக்கப்பட்டார். ஆம், இந்த மாறின வாழ்வில் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வது என்பது வல்லமை பெற்ற பாக்கியம். சிலர் தேவனுடைய கிருபையை பெறாமலே வாழ்கிறார்கள், ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாக வாழ்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தேவதூதர் அவளை நோக்கி, மரியாதை நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்ற லூக்கா 1:30 வசனின்படி தேவனிடம் கிருபை பெற்ற மன்னியருள் மாணிக்கமாய் நீங்கள் நம் மரியாதை பற்றி சில தகவல்களை உங்களிடம் கூற வந்துள்ளேன். ஐயா, மரியா என்பதன் பொருள் என்று தெரியுமா? மரியா என்பதற்கு அடைமொழிகள் நிறைய உண்டாம். கன்னி என்றாம், இறைவனின் தாய் என்றாம், கடலில் நட்சத்திரம் என்றாம். எரிசிலே நகரில் யோகாக்கி மன்னவாள் என்பவர் செல்வந்தராக வாழ்ந்தனர். அவர்கள் நன்றி.